அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைய பாடத்தில் இலத்திரனியல் வர்த்தகம் மற்றும் அதன் போக்குகள் தொடர்பில் நாங்கள் பார்க்க உள்ளோம். இது ஏஎல்ஐசிடி அலகு 12 காணப்படுகின்றது. இதில் முதலாவது விடயமாக நாங்கள் இந்த இலத்திரனியல் பொருளாதாரம் அல்லது எண்ணியல் பொருளாதாரம் என்றால் என்ன என நாங்கள் பார்க்க உள்ளோம். எந்த ஒரு பொருளாதாரத்தினுடைய நடவடிக்கைகளானது இலக்க தொழில்நுட்பங்களான தொடர்பாடல் வலைப்பின்னல் மற்றும் இணையம் கணினி மென்பொருள் தரவுத்தளம் மற்றும் அதனுடைய தொடர்புடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மற்றும் அதில் தங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரமே இதுவாகும். இந்த பொருளாதார நடவடிக்கைகளானது இடப்பரப்பு வரையறுக்கப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் தொகையுடன் தொடர்பாடக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இது காணப்படாது. இந்த பொருளாதாரமானது பௌதீக ரீதியில் ஒன்றுக்கொன்று தொடர்புபடாத நாடுகள் தேசங்கள் கடந்து இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே இந்த பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். இந்த பொருளாதார நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இலத்திரனியல் உட்கட்டமைப்புகள் உலகெங்கும் பல்வேறுபட்ட நிறுவனங்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இப்பொருளாதாரத்தினூடாக விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளானது இலத்திரனியல் பொருட்கள் சேவைகள் என அறியப்படும். இந்த இலத்திரனியல் பொருளாதாரம் அல்லது எண்ணியல் பொருளாதாரம் ஏற்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு இங்கு பல்வேறுபட்ட வியாபார தந்துருபாயங்கள் இங்கு பயன்பாட்டுக்கு வருகின்றன. அதில் ஒன்றினை நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் ரிவர்ஸ் ஆக்ஷன், எதிர்மாறான ஏலங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இதற்கு முதல் எங்களுக்கு நன்றாக தெரியும் ஏலங்கள் என்றால் என்ன என்று நாங்கள் தெரியும். ஏலம் என்று சொல்லக்கூடியது இந்த பொருட்களை விற்க உள்ள பொருட்கள் சேவைகளை விற்க உள்ள நிறுவனம் அல்லது வியாபார நிலையம் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தி வாடிக்கையாளர்களுள் யார் அதிகமாக விலை கொடுக்க விளைகின்றாரோ அவருக்கு அந்த பொருட்களை விற்றலை நாங்கள் சொல்லுவோம் ஏலம் என்று நாங்கள் சொல்லுவோம். அவை எந்த பொருள் அதிகளவாக வாடிக்கையாளர்கள் விலை கொடுக்க முன்வருகின்றார்களோ அந்த பொருளை அவருக்கு விற்பனையாளர் விற்பனை செய்வார். ஆனால் இங்கு அவ்வாறான ஒரு நடவடிக்கை இடம்பெறாது. இங்கு என்ன இடம்பெறும் என்று கேட்டால் இங்கு விற்பனையாளர்கள் தம்முடைய போட்டி போட்டுக்கொண்டு தங்களது பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்வதற்கான அந்த சந்தையினை பெற்றுக்கொள்வதற்காக பொருட்கள் சேவைகளுக்கான விலையினை குறைத்து கொண்டு செல்வர். அவை இங்கு விற்பனையாளர்கள் தங்களது பொருட்கள் சேவைகளினை விற்க தங்களது பொருட்களுக்கான விலையினை குறைத்து கொண்டு செல்வர். இங்கு எந்த பொருளை யாரிடம் இருந்து வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தினை வாடிக்கையாளரே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை அவ்வாறான ஏலங்களை நாங்கள் சொல்லலாம் எதிர்மாறான ஏலங்கள். இந்த எதிர்மாறான ஏலங்களுக்கு நாங்கள் உதாரணத்தை சொல்லலாம் என்று கேட்டால் இந்த பொருட்களை வாடிக்கையாளர்கள் மலிவாக பெறலாம். இப்ப நேர விரயம் இன்மை என்னது எந்த நிறுவனத்தில் விலை குறைந்த பொருட்கள் இருக்கு என்று சொல்லி வாடிக்கையாளர் ஒவ்வொரு இடமாக சென்று அங்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எதிர்மாறான ஏலங்கள் இடம்பெறுகின்ற அந்த இணையதளத்திற்கு பல்வேறுபட்ட விற்பனையாளர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வருவார்கள். அவர்கள் தங்களது பொருட்களினை பொருட்களின் விலைகளினை குறைத்து அங்கு காட்சிப்படுத்துவார்கள். இங்கு வாடிக்கையாளர்கள் அதனை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த எதிர் வழி ஏலம் இடம்பெறக்கூடிய இணையதளமாக நாங்கள் SoCity.com என்று நாங்கள் சொல்லலாம். இந்த SoCity.com என்று சொல்லக்கூடிய இந்த இணையதளமானது எதிர்மாறான ஏலங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இணையதளமாக இருக்கும். இதில் நாங்கள் உள்ளுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் இனி நாங்கள் லொகின் பண்ண வேண்டியிருக்கும். இதில் எங்களுக்கு சில விடயங்கள் இங்கு தரப்படுகின்றது. இந்த பையஸ் ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி நாங்கள் வாங்குவர்களாக இருந்தால் எந்த பகுதிக்கு நாங்கள் லொகின் பண்ணி சென்றால் அங்கே உள்ளுக்கு சென்று பொருட்களுக்கான விலையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு சேவ் டைம் அண்ட் கெட் லோவர் ப்ரைஸ் ஆன் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் யூ பை குவிக்லி அண்ட் சேஃப்லி. அவ இங்கு சொல்லப்படுகின்றது நீங்கள் குறைந்த விலையில் பொருட்களை வாங்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இதனூடாக நீங்கள் இணையலாம் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே இது ஒரு சோசிட்டி என்பது இந்த விற்பனையாளர்களும் வாங்குபவர்களும் இங்கு ஒன்று சேர்ந்திருப்பார்கள். இங்கு செல்லர்கள் தங்களுடைய பொருட்களை குறைந்த விலையில் விலையிடுவதன் மூலம் அதனை வாங்குபவர்களை கவரக்கூடிய அடிப்படையில்
இங்கு வியாபார நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் அந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கலாம். இதில் நாங்கள் சாதாரண ஏலம் ஒரு விற்பனையாளர் பல கொள்வனவாளர் இருப்பார். எதிர்மாறான ஏலத்தில் ஒரு கொள்வனவாளர் அங்கு பல விற்பனையாளர் இருப்பார். அதே போல ஆரம்ப விலையை விற்பனையாளர் தீர்மானிப்பார். ஆனால் எதிர்மாறான ஏலத்தில் இறுதி விலை ஆரம்பத்தில் விற்பனையாளரால் குறிக்கும். அவை அந்த விலைதான் அந்த விற்பனையாளர் வாங்கக்கூடிய விலையாக இருக்கும். கூடிய விலை கேட்கும் வாடிக்கையாளருக்கு பொருட்களை கிடைக்கும். குறைந்த விலை கூடிய சலுகை உள்ள பொருள் கொள்வனவாளரால் கொள்வனவு செய்யப்படும். இங்கு வைஸ் வர்சா தலகுகளாக இடம்பெறுகின்றது. இங்கு கொள்வனவு செய்வர்களுக்கிடையே போட்டி இடம்பெறும். ஆனால் எதிர்மாறான ஏலத்தில் விற்பனையாளர்களிடையே போட்டி இடம்பெறும். அடுத்த நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் குழு கொள்வனவு. நாங்கள் சொல்லுவோம் குரூப் பர்ச்சேசிங் அப்படின்னு கேட்டால், இப்பொழுது நீங்கள் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி நடத்துகின்றீர்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துணியினை கொள்வனவு செய்ய வேண்டும். நீங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் எவ்வளவு என்று கேட்டால், உதாரணம் இப்ப நீங்கள் அந்த குறித்த துணி ஒரு டன் அளவில் 1000 கிலோ நீங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் என எடுத்துக்கொள்வோம். ஒரு குறித்த நிறுவனம் நீங்கள் எப்பொழுது ஒரு 25 டன் அந்த பொருளை கொள்வனவு செய்கின்றீர்களோ அப்பொழுது அந்த பொருளுக்கான விலையினை அரைவாசியால் குறைப்பார்கள் என்று அந்த விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் சொல்லுகின்றது. உங்களுக்கு தேவை அங்க 1 டன், அவர்கள் கொள்வனவு செய்ய சொல்லுவது 25 டன். இந்த நிலையில் நாங்கள் இந்த எங்களுக்கு எங்களை போன்று யார் அந்த பொருளை கொள்வனவு செய்ய உள்ளார்கள் என்பதனை கண்டுபிடிப்பது உங்களுக்கு கடினமான காரியம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குழு கொள்வனவுக்காக என்று சொல்லி அங்கு சில இணையதளங்கள் தொழிற்படும். இந்த இணையதளங்களில் நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்வீர்கள். இந்த குறித்த பொருளை நான் 1 கிலோ 1 டன் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டும். 25 டன் பர்ச்சேஸ் பண்ணினால் அதனுடைய விலையில் அரைவாசிக்கு அந்த விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் விற்பனை செய்யும் என கூறி உள்ளது என நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுவீர்கள். உங்களை போன்று அந்த பொருள் தேவையுடைய நிறுவனங்கள் யாவும் அந்த இணையதளத்தில் இணைந்து அந்த பொருளினை அந்த இணையதளமே உங்கள் சார்பாக கொள்வனவு செய்யும். கொள்வனவு செய்து அந்த 25 டன்னும் தேவையான வாடிக்கையாளர்கள் வந்ததும் அந்த கொள்வனவாளரிடமிருந்து அந்த நிறுவனம் அந்த பொருளை கொள்வனவு செய்து உங்களுக்கு அந்த பொருளினை அவர்கள் விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும். அவை இங்கு ஒரு குறிப்பிட்ட பொருளினை நாடுகள் தேசங்கள் பாராது தனிநபர்கள் நிறுவனங்கள் இணைந்து மொத்த விலையில் அந்த பொருளினை கொள்வனவு செய்து பயன்பெறக்கூடிய ஒரு வியாபாரமாக இந்த குழு கொள்வனவு காணப்படுகின்றது. இது இலத்திரனியல் வர்த்தக நடைமுறை வந்ததுக்கு பிற்பாடே இந்த நடைமுறையானது சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் இவ்வாறான ஒரு நடைமுறையை மேற்கொள்வதாக இருந்தால் எங்களை போன்று அந்த தேவையுடையவர்களை இணைத்துக் கொள்வது கண்டறிவது கடினமாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் இந்த இலத்திரனியல் சந்தை நிலையம். இது சாதாரணமாக எங்களுடைய சந்தையை நாங்கள் எங்களுடைய மனதில் இருத்தி கொண்டு விட்டு இதற்கு நாங்கள் வரலாம். எனது இலத்திரனியல் சந்தை நிலையம் அப்படின்னு கேட்டால் இந்த பொருட்கள் சேவைகளினை வாங்க விற்க பல்வேறு நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக எங்களுடைய சந்தை காணப்படும். எங்களுடைய சந்தையில் நிறைய தனிநபர்களுக்கு கடைகள் காணப்படும். அந்த கடைகள் எல்லாம் ஒரு இடத்தில் தான் அங்கு இருக்கும். வாடிக்கையாளர்கள் பல்வேறுபட்ட வாடிக்கையாளர்கள் அந்த இடங்களுக்கு சென்று அந்த பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய வளமையான சந்தையில். இப்பொழுது இலத்திரனியல் சந்தை என்று சொல்லக்கூடியது அதே போல ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் சேவைகளை வாங்கும் விற்பனை செய்ய உள்ள நிறுவனங்கள் ஒரு குறித்த இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து தங்களது பொருட்கள் சேவைகளினை அங்கு காட்சிப்படுத்துவர். அந்த இணையதளங்களுக்கு பல்வேறுபட்ட நிறுவனங்கள் தங்களது பொருட்களை விற்பனை செய் வாங்குவதற்காக வேண்டி அந்த இணையதளங்களினை அணுகுவர். அப்பொழுது அந்த வித்தியாசமான நபர்கள் நிறுவனங்களது பொருட்களை இந்த வாடிக்கையாளர்கள் கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அவை இந்த நடைமுறை இடம்பெறுவதற்கு உதவியாக உள்ள ஒரு இணையத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மென்பொருள் அல்லது விண்ணப்பம் நாங்கள் இலத்திரனியல் சந்தை நிலையம் என்று நாங்கள் சொல்லலாம். உதாரணம் இப்பொழுது நாங்கள் இந்த Amazon.com நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Amazon.com நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இப்பொழுது இந்த பொருளினை குறித்த கண்ணாடியினை நாங்கள் சன்கிளாஸ் ஃபோ உமன் மென் போலரைஸ் யூவி ப்ரொடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் யாரால் விற்கப்படுகின்றது என்று கேட்டால் எங்களுக்கு இந்த பொருள்
விற்கப்படுவது யாரால் அப்படின்னு கேட்டால் நாங்கள் பார்க்கலாம். இதில் சொல்லப்படுகின்றது குறிப்பிட்ட பொருள், ரைட், அதை விடுங்கள். இப்பொழுது நாங்கள் இது ஷிப்பன் ஃப்ரம் அண்ட் சோல்ட் பை amazon.com. இந்த பொருளை நீங்கள் பார்க்கலாம். என்னது இந்த பவர் ஸ்ட்ரிப் கியூஎல் மிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் சோல்ட் பை இஎல்இ ஸ்டோர். அதே போல இந்த குறிப்பிட்ட பொருள் இந்த பொருள் இபெக் ஈச் டூ எஃப்டி 2000 LED சோலார் என்பது சோல்ட் பை எச் ஹோலு என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினால். ஆகவே இது amazon.com என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பொருள் சோல்ட் பை ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில் பை அமேசான். ஆகவே அந்த சோல்ட் பை ஃபங்கி மங்கி இந்த ஸ்லீப்பர் வந்துட்டு விற்கப்படுவது இந்த ஃபங்கி மங்கி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினால். ஆகவே amazon.com ஆனது இன்ன சொல்லக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தங்களது பொருட்கள் சேவைகளினை விற்பனை செய்வதற்கான ஒரு தளத்தினை இங்கு வழங்குகின்றது. இதனுடைய இச்சந்தையின் இரண்டு செயற்பாடுகளை நாங்கள் சொல்லலாம். ஒன்று நாங்கள் சொல்லலாம் முன்முனை செயல்கள். முன்முனை செயல்கள் என்று கேட்டால் ஒரு வாடிக்கையாளர் அந்த பொருட்களினை கொள்வனவு செய்ய போகின்ற பொழுது அவருக்கு அந்த இலத்திரனியர் சந்தை நிலையம் வழங்கக்கூடிய சேவைகளை நாங்கள் சொல்லுவோம் முன்முனை செயல்கள் என்று நாங்கள் சொல்லலாம். இங்கு இலத்திரனியல் பெயர் பட்டியல், அந்த பொருட்களினர் பெயர் பட்டியல், நான் ஒரு பொருளினை கொள்வனவு செய்ய வேண்டுமாக இருந்தால் கொள்வனவு செய்த பொருட்கள் இருக்கக்கூடிய ஷாப்பிங் கார்ட். ஷாப்பிங் கார்ட் என்று சொன்னால் இப்ப நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றால் அல்லது ஒரு ஆடை விற்பனை நிலையத்துக்கு சென்றால் உங்களுடைய பொருட்களை காவிக்கொண்டு வருவதற்காக அவர்கள் ஒரு கூடையினை அல்லது ஒரு வண்டியினை தருவார்கள். அதே போல இதில் கொள்வனவு செய்யக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பது, அதனை காட்சிப்படுத்துவதற்காக உள்ள ஒன்றை நாங்கள் சொல்வோம் ஷாப்பிங் கார்ட். அதே போல நாங்கள் இன்னும் ஒன்றை சொல்லலாம் என்று கேட்டால் சர்ச் என்ஜின், என்ன பொருள் எங்களுக்கு வேண்டும் என்பதை தேடுவதற்காக இருக்கக்கூடிய உண்டு. அடுத்து நாங்கள் சொல்லலாம் பேமெண்ட் கேட்வே, எங்களுடைய கொள்வனை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம், நாங்கள் எப்படி காசு கொடுப்பது, அதனை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டினை நாங்கள் சொல்லுவோம் பேமெண்ட் கேட்வே. இந்த முன்முனை செயல்களை நாங்கள் பின்வருமாறு இங்கு பார்க்கலாம். இங்கு இதனால் ஆன்லைன், இதை நாங்கள் சொல்லுவோம் இலங்கையில் தொழிற்படக்கூடிய ஒரு பிரபலமான இலத்திரனியல் வர்த்தக இணையதளத்தை நாங்கள் சொல்லுவோம் daras.lk. இந்த daras.lk-இல் இப்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட பொருளினை கொள்வனவு செய்ய உள்ளேன். அவ்வாறு கொள்வனவு நான் செய்கின்ற பொழுது இந்த பொருள் எவ்வாறு நான் மேற்கொள்ளப்பட்ட இந்த சேவைகளினை பயன்படுத்துதல், இப்பொழுது இங்கு பார்க்கலாம் அந்த பொருட்களுக்கான பட்டியல்கள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் நான் ஒரு குறிப்பிட்ட பொருள் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் நான் இதிலிருந்து அந்த பொருட்களை இப்பொழுது மொபைல் நான் தேடக்கூடியதாக இருக்கும். எனக்கு என்ன வேணும், எனக்கு ஸ்பீக்கர் வேணும். அப்ப நான் ஒரு குறிப்பிட்ட பொருளை தேடக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பார்க்கலாம் நீங்கள் இது எனக்கான ஷாப்பிங் கார்டாக இங்கு காணப்படும். அப்பொழுது நான் இந்த ஒரு ஸ்பீக்கரை நான் கொள்வனவு செய்ய வேண்டும் என எண்ணுகின்றேன். ஆகவே நான் இவரை கிளிக் பண்ணுகின்றேன். இவர் சம்பந்தப்பட்ட விவரங்களை நான் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இவரை கிளிக் பண்ணுகின்றேன். இப்பொழுது இந்த பொருள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது, அதனுடைய விவரம் எங்களுக்கு இங்கு தரப்படுகின்றது. இதனை நீங்கள் பார்க்கலாம் பாசிட்டிவ் செல்லர் ரேட்டிங் 67, சிப்போன் டைம் 98. அவை இந்த பொருட்களை நான் கொள்வனவு செய்யலாம் என நினைக்கின்றேன். இப்பொழுது நான் இவரை எட்டு கார்ட் என்று நான் கொடுத்ததும் என்னை லொகின் பண்ண சொல்கிறார்கள். இப்பொழுது நான் லொகின் பண்ணுகின்றேன். இதுதான் எனது ஷாப்பிங் கார்ட் ஐட்டம். இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஒரு ஐட்டம் அங்கே இருக்கின்றது. என்ன ஐட்டம் நான் இப்பொழுது தெரிவு செய்தது. இப்போ நான் இவரை க்ளோஸ் பண்ணுகின்றேன். இப்பொழுது நான் இன்னும் ஒரு பொருளினை நான் தெரிவு செய்ய போகின்றேன். ரைட், நான் அடுத்த ஒரு ஸ்பீக்கரினை நான் தெரிவு செய்கின்றேன். அவரை நான் எட்டு கார்ட் என நான் கொடுக்கின்றேன். இது அவுட் ஆஃப் ஸ்டாக், அவை அந்த பொருள் எங்களுக்கு இல்லை. நான் இவரையும் கொடுக்கின்றேன் எட்டு கார்ட். இப்போ நான் இந்த பொருளையும் நான் அங்கே ஏட் பண்ணிவிட்டேன். இங்கு பார்க்கலாம் எனது ஷாப்பிங் கார்ட் அடையாளத்தில் இரண்டு என எனக்கு காட்டுகின்றது. இவரை எனது ஷாப்பிங் கார்ட் கூடை போன்ற அடையாளம். இப்போ நான் இவரை கிளிக் பண்ணுகின்றேன். அவரை கிளிக் பண்ணினால் நான் என்ன பொருட்களை அங்கு தெரிவு செய்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய விவரம் எனது ஷாப்பிங் கார்டினுள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. இந்த பொருள் எனக்கு தேவை என்று சொன்னால் நான் அவரை தெரிவு செய்யலாம், அல்லது இந்த பொருள் எனக்கு தேவை இல்லை என நான் கருதுவேன் என்று கேட்டால் அந்த பொருளை நான் டிலீட் பண்ணி நிற்கலாம். இப்போ நான் ப்ரொசீட் டு செக் அவுட். அப்போ நான் அந்த பொருளை தெரிவு செய்துவிட்டு ப்ரொசீட் டு செக் அவுட். இப்போ நான் எங்களுடைய ஷாப்பிங் பேமெண்ட் கேட்வேக்கு நான் செல்ல போகின்றேன். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் இந்த ப்ரொசீட் டு அப்ளை. இப்பொழுது இது எங்க எங்களுக்கு வர வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு வருகின்றது. அப்போ ப்ரொசீட் டு பே இங்கு கேட்கின்றது கிரெடிட் கார்டா
கேஷ் ஆன் டெலிவரியா என்ன என எனக்கு கேட்கின்றது. அப்பொழுது நான் இந்த கிரெடிட் கார்டு டீட்டெயிலை நான் என்ட்ரு பண்ணுகின்றேன். இப்பொழுது இந்த கார்டு நம்பர் டீட்டெயில் போன்ற விவரங்களினை நான் வழங்கி பே என கொடுத்தால் அந்த குறிப்பிட்ட பொருள் எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவரை நான் சொல்லுவேன் எங்களுடைய பேமெண்ட் கேட்வே என நாங்கள் சொல்வோம். ஆகவே எனக்கு இந்த ஓர்டர் தேவையில்லை, நான் இந்த நிலையத்தினை விட்டு வெளியாகின்றேன். ஷாப்பிங் கண்டினியூ டு ஷாப்பிங். ஆகவே இதனை நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் இந்த செயற்பாடுகளை நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸ் என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே அந்த இலத்திரனியல் பெயர் பட்டியல், கொள்வனவு பண்ட சேகரிப்பு, சர்ச், கொடுப்புணவு, கேட்வே. அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் பின்முனை செயல்கள். பின்முனை செயல்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பார்த்தோம் இங்கு நிறைய பொருட்களானது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பொருட்கள் எல்லாம் ஒரே நிறுவனத்தினால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கேட்டால் இல்லை, வித்தியாசமான நிறுவனங்களினால் இந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த பொருளினை இங்கு காட்சிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த பொருள் விவரங்களை நாங்கள் எட் பண்ண வேண்டும், இந்த பொருள் போட்டோக்களை நாங்கள் எட் பண்ண வேண்டும், இந்த பொருள் எத்தனை அங்கு இருக்கின்றது என்பதை நான் எட் பண்ண வேண்டும். இந்த விடயங்களை நான் எட் பண்ணுவதற்காக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியினை நாங்கள் சொல்லலாம் பெக்கன் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இது இந்த கொள்வனவாளர் தான் பொருட்களை விற்பனை செய்கின்ற பொழுது அதனை கையாளுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நாங்கள் சொல்லுவோம் பின்முனை செயல்கள். எவ்வாறு ஒரு வாடிக்கையாளர் பொருளை கொள்வனவு செய்கின்ற பொழுது இந்த இடங்களுக்கு சென்று பொருளை தேடி பேமெண்ட் கேட்வேக்கு சென்று அவர் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டாரோ, இதே போல பொருளை விற்பவர் அந்த இணையதளத்தினுள் உள்நுழைந்து இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்லைன் கட்டளைகளை பெற்றுக்கொள்ளுதல், அதனை அவர் எங்களுக்காக வேண்டி அனுப்பி அவர் அனுப்பிய விவரங்களினை அங்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணுதல், என்னென்ன பொருட்கள் எத்தனை இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய பொருள் பட்டியலினை அங்கு வழங்குதல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய அந்த இலத்திரனியல் சந்தை நிலையத்தின் பகுதியை நாங்கள் பெக் என்று நாங்கள் சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் விற்பனையாளர் வாங்குபவராகவே வாடிக்கையாளராகவே இங்கு நாங்கள் சென்றோம். நாங்கள் விற்பனையாளராக அந்த இணையதளத்தினுள் உள்நுழையக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் மேற்சொல்லப்பட்ட பெக்கன் செயற்பாடுகளை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் இந்த இலத்திரனியல் சந்தை நிலையமானது எவ்வாறு சாதாரண வியாபார முறைமையினை விட எங்களுக்கு சிறந்தது என்று பார்த்தால் இதில் வாடிக்கையாளர் அல்லது கொள்வனவாளருக்கு அதிகமான தெரியும். அப்போ நிறைய நிறுவனங்கள் ஒரே பொருளை வித்தியாசமான விலைகளில் விற்பர். பணத்திற்கு ஏற்ற கொள்வனவு, எந்த நேரத்திலும் கொள்வனவு செய்யலாம், விரும்பிய ஒரு நேரத்தில் நாங்கள் கொள்வனவு செய்யலாம். இந்த பௌதிக கடைகள் திறப்பதைப் போல நாங்கள் காலையில் 9 இரவு 9 பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்த இடத்தில் இருந்தவாறே நாங்கள் பொருட்கள் சேவைகளினை இங்கு கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் குறைந்த செலவில் எதிர்மாறான ஏலங்கள் மூலமாக, அதே போல இந்த இலத்திரனியல் வர்த்தக நிலையங்கள் மூலமாக நாங்கள் குறைந்த செலவில் பொருட்களை கொள்வனவு செய்யலாம். அதே நேரம் இந்த வணிக நிறுவனங்களுக்கு நிர்வாக செலவு குறைவு. ஏன் 10 வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த பொருட்களை கண்காணிப்பதற்காக ஒன்று சிசிடிவி கேமராக்களை அங்கு நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொப்பிகள் பேனாக்களை பயன்படுத்தி கிளாக்க வைத்து இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே போல நிர்வாக நிதி நடவடிக்கைகளின் போது பிழைகளை தவிர்க்க முடியும். இங்கு 100% கணனிமயப்படுத்தப்பட்ட முறையிலேயே சகல செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தினால் இங்கு பிழைகளினை நாங்கள் அதிகம் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிக விற்பனை, ஏன் எங்களுடைய எல்லைகளற்ற சந்தை வாய்ப்பு காரணமாக அதிகமான வாடிக்கையாளர்கள் அந்த குறித்த இலத்திரனியல் அந்த மின் சந்தைக்கு வந்து பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த amazon.com ஆனது, அதே போல aliexpress.com ஆனது ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களை விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த நிறுவனங்களுக்கு செலவுகள் மீதான கட்டுப்பாடு காணப்படுகின்றது. இன்னும் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம், இந்த நிறுவன வகைகள். இந்த இலத்திரனியல் வர்த்தகம் அல்லது இலத்திரனியல் பொருளாதாரம் வந்ததுக்கு பிற்பாடு உலகில் தொழிற்படக்கூடிய இந்த வர்த்தக நிறுவனங்களானது பின்வருமாறு என்று வகைப்படுத்தப்படும் என நாங்கள் சொல்லலாம். ஒன்று இந்த பியோ பிரிக் நிறுவனம். பியோபிக் நிறுவனமானது, இந்த நிறுவனமானது பௌதீக இடவசதி,
நேரடியாக வாடிக்கையாளர்களின் தொடர்பினை பேணுவதன் மூலம் பொருட்கள் சேவைகளினை கொள்வனவு செய்வதற்காக உள்ள ஒரு நிறுவனமாக இது காணப்படும். இதனை நாங்கள் எங்களுடைய முன் கடைகளில் எங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடைகளை இதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த இடங்களுக்கு சென்றே அந்த பொருட்கள் சேவைகளினை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு பௌதிக இடவசதி மற்றும் நேரடியாக வாடிக்கையாளர்களுடன் தொடர்பினை பேணுவதன் மூலம் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக உள்ள இந்த வர்த்தக நிறுவனங்களை நாங்கள் சொல்லலாம். இந்த பியோ பிரிக் நிறுவனம் என்று நாங்கள் சொல்லலாம். எங்களுடைய காகித் ஃபுட் சிட்டியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த பொருட்களினை பார்வையிடுவதன் மூலம் அந்த பொருட்களை அங்கு கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அவ இங்கு அந்த நிறுவனம் ஆன்லைன் மூலமாக அந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்காது. ஆகவே இங்கு பொருள் விற்பனையானது நேரடியாக நாங்கள் சென்று அந்த பொருட்களினை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு வியாபார நடவடிக்கையை நாங்கள் சொல்வோம் பியோபிரிக். ஆகவே எங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய சகல கடைகளும் பியோபிரிக்கினை அடிப்படையாக கொண்டே தொழிற்படக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் இந்த பிரிக் அண்ட் கிளிக். அதன்னது பிரிக் அண்ட் கிளிக் அப்படி என்று கேட்போமாக இருந்தால் பிரிக் அண்ட் கிளிக் என்று சொல்லக்கூடியது இது நேரடியாக வாடிக்கையாளர்களுடன் பௌதிக ரீதியாக தொடர்பாடுவதன் மூலம் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருப்பதோடு ஆன்லைன் மூலமும் இணையதளங்கள் மூலமாகவும் இது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணம் பிஸா ஹட், சம்பத் பேங்க் போன்ற நிறுவனங்களை நாங்கள் சொல்லலாம், ஹமீடியாஸ், அதே போல நோ லிமிட் வியாபார நிலையத்தினையும் நாங்கள் சொல்லலாம். இந்த பிஸா ஹட்டுக்கு நீங்கள் நேரடியாக சென்றும் உங்களுடைய கட்டளைகளை வழங்கக்கூடியதாக இருப்பதோடு அதே நேரம் ஆன்லைன் மூலமாக அந்த உணவுப் பொருட்களுக்கான கட்டளை இடுவதன் மூலம் உங்களுக்கு வீடுகளுக்கு டெலிவரி பண்ணப்படும். அதே போல சம்பத் பேங்க், நீங்கள் வங்கிக்கு சென்று ஒரு நபரது அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை டிபாசிட் பண்ணலாம், ஒரு அக்கௌண்டிலிருந்து இன்னும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தினை அனுப்பலாம், எலக்ட்ரிசிட்டி பில், அதே போல ஓட்டர் பில்களை நீங்கள் கட்டலாம். இதே செயற்பாடுகளை அவர்களை ஆன்லைன் இணையதளத்துக்கு சென்றோ அவை சம்பத் பேங்கினுடைய ஆப்புகள் எங்களுடைய போன்களில் நிறுவப்பட்டிருக்கும், அதன் ஊடாகவும் நாங்கள் இந்த வங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இவ்வாறு பௌதிக ரீதியான பொருட்கள் சேவைகளினை விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அதே நடவடிக்கைகளை இணையதளத்தின் மூலம் மேற்கொள்ளுவதற்காக உள்ள அந்த நிறுவனங்களை நாங்கள் இந்த பிரிக் அண்ட் கிளிக் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்து நாங்கள் சொல்லலாம் இந்த பியோ கிளிக். இந்த நடவடிக்கை இந்த நிறுவனங்களானது பௌதிக ரீதியான எந்த விதமான இடைத்தொடர்பாடல்களையும் பொருட்கள் சேவைகளினை கொள்வனவு செய்கின்ற பொழுது வைத்துக் கொள்ளாது. மாறாக 100% இந்த நிறுவனங்கள் இந்த பொருட்கள் சேவைகளினை இணையம் மூலமாக விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நிறுவனத்திற்கு உதாரணமாக நாங்கள் ஈபேயினை, அதே போல இந்த அலி எக்ஸ்பிரஸினை நாங்கள் சொல்லலாம். Amazon.com நிறுவனமானது இப்பொழுது இந்த பௌதீக ரீதியான கடைகளையும் திறந்திருக்கின்றது. ஆகவே Amazon.com இந்த இடத்தில் வராது. இது ஈபேயை நாங்கள் சொல்லலாம். அதே போல அலி எக்ஸ்பிரஸ், Alibaba.com போன்ற இணையதளங்களினை நாங்கள் இதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். அப்போ பியோ கிளிக் என்பது இந்த இணையதளத்தின் மூலம் பொருட்கள் சேவைகளினை விற்பனை செய்வதற்காக என உள்ள ஒரு நிறுவனத்தினை நாங்கள் பியோ கிளிக் என நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த நிறுவனம் பௌதீக ரீதியாக பொருட்களை விற்க வாங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் வணிக செயற்பாடுகளும் ICT-யின் பங்கும். ஆகவே இங்கு வணிக செயற்பாடுகளும் ICT-யின் பங்கும் என்று சொன்னால் இதில் கணக்கீடும் தகவல் தொழில்நுட்பமும் இதில் எங்களுக்கு பின்வரும் நடவடிக்கைகளினை இந்த ICT மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வருமானங்கள், வியாபார நடவடிக்கைகளை எதிர்வுகூறல், அதே போல நிதி வளங்களை தீர்மானிக்கவும் அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்தவும் மற்றும் முகாமிக்கவும், மேலும் முதலீட்டு வாய்ப்புகளை முகாமி செய்யும், அதே போல கணக்காய்வுகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளும். அவை இங்கு மனிதன் செய்யக்கூடிய அந்த பிழைகளினை, மனிதன் செய்யக்கூடிய அந்த மோசடிகளை கணினியை பயன்படுத்தி மேற்கொள்வது கடினமாக இருக்கும். அதே நேரம் நிதி அறிக்கை ஆவணங்களை சரியாகவும் சிறப்பாகவும் தயார் செய்வதற்கு இது உதவக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் இந்த மனித மூலவளமும் தகவல் தொடர்பாடமும் இந்த ஊழியர்களினுடைய செயற்திறனை அதிகரிக்கவும் அவர்களது செயற்பாடுகளை கண்காணிக்கவும் நாங்கள் ICT-யினை பயன்படுத்தலாம்.
அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் இந்த சந்தைப்படுத்தலும் விற்பனையும் சந்தைப்படுத்தல் விற்பனை என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு புதிய பொருட்கள் சேவைகளினை உற்பத்தி செய்வதற்கு ஐசிடியை நாங்கள் பயன்படுத்துவோம் அதே நேரம் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான புதிய பாதை மற்றும் இடங்களினை தெரிவு செய்ய நாங்கள் ஐசிடியை பயன்படுத்துவோம் இந்த மலிவான விலை குறைவான இந்த விளம்பர நுட்பங்கள் இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் எங்களது பொருட்களுக்கான விலையினை நாங்கள் சரியான முறையில் தீர்மானிப்பதன் மூலம் எங்களது விற்பனையில் உச்ச வருமானத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதேபோல வளசங்கிலி தொடர் மேலாண்மையும் தகவல் தொடர்பாடவும் இதில் நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் புதிய இடங்களையும் புதிய பாதைகளையும் நாங்கள் கண்டறியலாம் அதே நேரம் இந்த வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விலை குறைந்த மற்றும் விரைவாக சென்றடைவதற்கான பாதைகளினை நாங்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய மூல மற்றும் முடிவு பொருட்களின் சிறந்த இருப்பை பேணல் எங்களுக்கு தெரியும் ஒரு உற்பத்தி செயற்பாட்டின் போது எங்களால் வெளியீடு செய்யப்படுகின்ற விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் எவ்வளவு விரைவாக முடியும் அதனை நாங்கள் எவ்வளவு விரைவாக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த பொருள் உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருள் மட்டத்தினையும் விற்பனைக்காக உள்ள முடிவு பொருள் இருப்பையும் நாங்கள் சிறந்த முறையில் பேண வேண்டும் அப்பொழுதுதான் எங்களது வாடிக்கையாளர்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதே போல வியாபாரத்தில் இ காமர்ஸுக்கு ஐசிடி உதவு செய்கின்றது அதே போல எங்களுக்கு தெரியும் வங்கி செயற்பாடுகளுக்கும் கொடுப்பனவுகளுக்கும் ஐசிடி எவ்வாறு உதவி செய்கின்றது இங்கு ஏடிஎம் முறைமை மூலமாக இணைய வங்கி கொடுக்கல் வாங்கல் மூலமாக வங்கி செயற்பாடுகளுக்கு ஐசிடி உதவக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த ஒரு விடயத்தினை நாங்கள் நோக்கி நகரலாம் அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் இந்த இலத்திரனியல் வர்த்தகம் இங்கு இரண்டு வார்த்தையாடல்கள் பயன்படுத்தப்படும் உண்டு இலத்திரனியல் வர்த்தகம் அடுத்தது இலத்திரனியல் பிசினஸ் அந்த இலத்திரனியல் வர்த்தகம் அப்படி என்று சொன்னால் இந்த இணைய மற்றும் இலத்திரனியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாங்கள் பொருட்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதனை இது குறிக்கும் இங்கு வாங்கல் விற்றல் நடவடிக்கை வெற்றிகரமாக அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கு பின்வரும் விடயங்கள் தொழிற்படக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒன்று எலக்ட்ரானிக் இலத்திரையில் நிதி பரிமாற்று இப்ப நாங்கள் பொருட்களை வாங்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதற்காக வேண்டி பணம் செலுத்த வேண்டும் பணம் செலுத்துவதற்காக வேண்டி கிரெடிட் கார்டுகளை அல்லது வேறு பணம் செலுத்துவதற்கான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவோம் அதனை மேற்கொள்வதற்கான வசதி அங்கு காணப்பட வேண்டும் விநியோக சங்கிலி இதை நாங்கள் சொல்வோம் சப்ளை செயின் அப்படி என்று கேட்டால் இந்த பொருட்கள் எங்களுக்கு டெலிவரிக்காக வேண்டி ஏற்றப்பட்டு விட்டதா எந்த ஹாம்பரில் இருக்கின்றது அல்லது எப்பொழுது எங்களை வந்தடையும் என்று சொல்லக்கூடிய விவரங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரம் இணைய சந்தைப்படுத்தல் அந்த பொருட்களை எங்களை வாங்குவதற்காக வேண்டி எங்களை வந்தடைவதற்காக விளம்பரப்படுத்தக்கூடிய முறைமை அதே போல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதே போல இலத்திரனியல் தகவல் பரிமாற்று இருப்பு கட்டுப்பாட்டு முறைமை என்னது இப்போ ஒரு பொருளினை நாங்கள் கொள்வனவு செய்வதற்காக வேண்டி அதனை நாங்கள் தெரிவு செய்தால் விற்பனையாளர் இடத்தில் அந்த பொருள் ஒன்று குறைக்கப்பட்டிருப்பதை எங்களுக்கு காட்டும் இந்த அடிப்படையில் அந்த பொருள் ஆனது எத்தனை பொருள் எவ்வளவு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் எவ்வளவு விற்பனைக்காக உள்ளது என்று சொல்லக்கூடிய விவரங்களினை அது வழங்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த நாங்கள் பார்க்கலாம் இந்த தன்னியக்க தகவல் சேகரிப்பு அப்படி என்று கேட்டால் இப்பொழுது நான் ஒரு மொபைல் போனினை இந்த நேரத்தில் இந்த பொழுதில் நான் கொள்வனவு செய்திருக்கின்றேன் என வைத்துக் கொள்வோம் நான் அடுத்த முறை அந்த இணையதளத்தில் செல்லுகின்ற பொழுது அந்த மொபைல் போன் சார்ந்த விடயங்களையே எனக்கு அது காட்சிப்படுத்தவில்லை காரணம் நான் இறுதியாக கொள்வனவு செய்த நடைமுறைகள் விவரங்களினை அந்த இணையதளம் சேகரித்து வைத்திருந்து அதனை பயன்படுத்தி என் போன்ற வாடிக்கையாளர்கள் எவ்வாறான பொருட்களை கொள்வனவு செய்ய விரும்புவர் என்பதற்காக வேண்டி அந்த விவரங்களினை எனக்கு காட்சிப்படுத்தும் அவே இந்த கூறுகளெல்லாம் இலத்திரனியல் வர்த்தகம் இடம்பெறுகின்ற பொழுது இணைந்திருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இலத்திரனியல் வணிகம் என்றால் என்ன இலத்திரனியல் வணிகம் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது இது இந்த வர்த்தக செயற்பாடு பொருட்கள் வாங்கல் விற்றலை மாத்திரம் இது கவனத்தில் கொள்ளாது மாறாக இது ஒரு பரந்துபட்ட ஒரு ஏரியாவாக கொள்ளப்படும் இது பல்வேறுபட்ட விடயங்களையும் இந்த இணையதளம் இணையதளத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி செயற்பாடுகள் அதனுடைய விநியோக மார்க்கம் மற்றும் அதனுடைய நிறுவன நிர்வாக செயற்பாடுகள்
அந்த நிறுவனத்தினுடைய மூலப்பொருள் மற்றும் முடிவு பொருள் கட்டுப்பாடு அல்லது முகாமை போன்று பல்வேறுபட்ட விடயங்களையும் இந்த இணையதளத்தின் மூலமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அவரை நாங்கள் சொல்வோம் இலத்திரனியல் வணிகம் என்று நாங்கள் சொல்வோம் இந்த இலத்திரனியல் வணிகத்தின் ஒரு பகுதியாகவே இலத்திரனியல் வர்த்தகம் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் ஆகவே இலத்திரனியல் வணிகம் இலத்திரனியல் வர்த்தகம் என்று சொல்லக்கூடியது வரைவிலக்கிற ரீதியாக இரண்டு மாறுபட்ட வார்த்தையாளர்களாக இருக்கும் இனி நாங்கள் இந்த இலத்திரனியல் வணிகத்தினை பின்வருமாறு நாங்கள் வகைப்படுத்தலாம் இது இலத்திரனியல் வணிகம் வகைப்படுத்தப்படுகின்ற முறை ஒன்று நாங்கள் சொல்லலாம் வணிகத்திலிருந்து வணிகம் இதனை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துவோம் இணையத்தினூடாக நிறுவனங்களுக்கிடையே மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல் இங்கு விற்பவராகவும் ஒரு நிறுவனமே இருக்கும் அதே நேரம் வாங்குபவராகவும் இன்னொரு நிறுவனமே இருக்கும் அவை இது தனிநபர்களுக்கிடையில் இடம்பெறக்கூடிய வர்த்தகமாக இருக்காது உதாரணம் அலிபாபா டாட் காம் இப்பொழுது நாங்கள் இந்த அலிபாபா டாட் காமினை நாங்கள் பார்க்கலாம் இந்த சில பொருட்களினை இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது இங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த குக்வேர்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் இங்கு காணப்படுகின்றது இங்கு நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய விலை 5.6 US dollars ஆனால் மினிமம் ஆர்டர் 10,000 pieces அப்ப மினிமம் ஆர்டர் 1,000 pieces மினிமம் ஆர்டர் 12 sets மினிமம் ஆர்டர் 4 sets மினிமம் ஆர்டர் 10 sets அவே இந்த மினிமம் ஆர்டர் 5 sets 10 sets 500 sets 500 sets 1,000 sets மினிமம் ஆர்டர் அவே 500 1,000 என்று சொல்லக்கூடியது பொதுவாக நாங்கள் எங்களால் இந்த பொருள் நாங்கள் விட்டு 500 வைத்து பயன்படுத்த மாட்டோம் அப்ப இது யார் இவ்வாறான பொருட்களை 500 வைத்து வீடுகளில் பயன்படுத்துவார்கள் என்று கேட்டால் இந்த வர்த்தக நிறுவனங்களே இவ்வாறான நிறுவனங்களினை வீடுகளில் வைத்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிறுவனங்களில் வைத்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது ஒரு வர்த்தகம் இன்னும் ஒரு வர்த்தகத்திற்கு பொருட்கள் சேவைகளினை ஒரு வர்த்தக நிறுவனம் இன்னும் ஒரு வர்த்தக நிறுவனத்திற்கு பொருட்கள் சேவைகளினை விற்பனை செய்வதற்காக உள்ள இந்த நடைமுறையினை நாங்கள் சொல்லுவோம் இந்த வணிகத்திலிருந்து வணிகத்திற்கான வர்த்தகம் என்று நாங்கள் சொல்லலாம் அடுத்தது வணிகத்திலிருந்து வாடிக்கையாளர் இப்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் இந்த amazon.com நாங்கள் பார்த்தோம் இங்கு வந்துட்டு அந்த சுனு என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் எங்களுக்கு இந்த பொருட்களை விற்பனை செய்கின்றது அவை இங்கு 1 வாங்கணும் 2 வாங்கலாம் 3 வாங்கலாம் நாங்கள் 10 வாங்கலாம் அவை இது ஒரு வர்த்தக நிறுவனம் உதாரணத்துக்கு amazon.com எங்களுக்கு அந்த பொருளை விற்கின்றது ELE ஸ்டோர் இந்த பொருளை எங்களுக்கு இணையத்தின் மூலமாக எங்களுக்கு விற்கின்றது அவை இங்கு இந்த வர்த்தக நடவடிக்கைகளானது ஒரு வர்த்தக நிறுவனம் இன்னும் ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கு இந்த பொருட்களை இன்னும் ஒரு தனிநபருக்கு இன்னும் ஒரு வாடிக்கையாளருக்கு அந்த பொருட்களினை விற்பனை செய்கின்றது இவ்வாறு இந்த daras.com நாங்கள் சொல்லலாம் இதிலேயும் இருக்கக்கூடிய பொருட்களினை ஒரு நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும் அவை இவ்வாறான நடைமுறைகளை நாங்கள் சொல்லலாம் வணிகத்திலிருந்து வாடிக்கையாளருக்கான பிசினஸ் என்று நாங்கள் சொல்லலாம் அடுத்த நாங்கள் சொல்லலாம் வாடிக்கையாளரிடமிருந்து வாடிக்கையாளர் இப்பொழுது நான் என்னிடமிடம் ஒரு மொபைல் போன் இருக்கின்றது இதனை நான் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் ஒரு வாடிக்கையாளர் நான் ஒரு அதிகமான பொருட்களை வைத்திருந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஆள் அல்ல எனது பயன்படுத்திய அந்த போனினை நான் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் இதற்காக வேண்டி நாடி செல்லக்கூடிய அந்த வர்த்தகத்தை நாங்கள் சொல்லுவோம் வாடிக்கையாளரிடமிருந்து வாடிக்கையாளருக்கு நாங்கள் சொல்லலாம் இதற்கு நாங்கள் உதாரணமாக நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் ஈபேயினை நாங்கள் சொல்லலாம் இப்பொழுது ஈபேயில் நீங்கள் இந்த ஈபே இணையதளத்துக்கு செல்லுகின்றீர்கள் இங்கு நீங்கள் பார்க்கலாம் செல் என்று நாங்கள் குழுப்பமாக இருந்தால் ஆகவே இங்கு நான் எனது பொருட்களை இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு வர்த்தக நிறுவனத்தினாலும் காட்சிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் அதே போல இன்னும் ஒரு நிறுவனத்தினால் இங்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே இங்கு பொருட்களானது ஒரு வாடிக்கையாளர் இன்னும் ஒரு வாடிக்கையாளருக்கு இந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நடைமுறை இந்த இணையதளத்தினூடாக மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் அவை உங்களுடைய மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் ஈபே வாடிக்கையாளர் டு வாடிக்கையாளர் விற்பனைக்காக மாத்திரம் இருக்கக்கூடிய இணையதளமானது கட்டல் இல்லை நிறுவனங்களும் இந்த இணையதளத்தினுள் பொருட்களை வைத்திருந்து வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யும் ஆனால் இதனுள் வழங்கப்படுகின்ற ஒரு சேவைகளில் ஒன்று வாடிக்கையாளர் தனது பொருட்களை இன்னும் ஒரு வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யக்கூடியது
அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த வாடிக்கையாளரிடம் இருந்து வணிகத்துக்கு இவரை நாங்கள் சொல்வோம் கஸ்டமர் டு பிசினஸ் இது நாங்கள் பின்வரும் நடைமுறையினை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் இந்த தங்கம் விலை குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் தங்க பிஸ்கட்டுகள் ஒரு 5 ஆணினை முதலீட்டுக்காக வேண்டி நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம் அந்த விலை கூடுகின்ற பொழுது அந்த தங்கத்தினை நாங்கள் பிஸ்கட்டினை நாங்கள் ஒரு வர்த்தக நகைக்கடைக்கு சென்று அந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த வணிக நடவடிக்கைகளினை கையாளுவதற்காக உள்ள ஒரு இணையதளத்தினை அல்லது இணைய மூலமாக இவ்வாறான விற்பனை ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் அதனை நாங்கள் சொல்வோம் வாடிக்கையாளரிடமிருந்து வணிகத்துக்கு என நாங்கள் சொல்லலாம் அவை இங்கு வாடிக்கையாளர் முதலீட்டுக்காகவோ அல்லது வேறு தேவைகளுக்காகவோ அந்த பொருட்களை வைத்திருந்து அதனை விற்பனை செய்யக்கூடிய நடைமுறையினை சொல்லலாம் இன்னும் ஒரு உதாரணத்தினை சொல்லலாம் எங்கட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் நெல்லுகளை அந்த ஸ்டாக் பண்ணி வைத்திருந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வைத்திருந்து மில்லுகளுக்கு அந்த நெல்லுகளை விற்பனை செய்யக்கூடிய வர்த்தக நடைமுறையினை நாங்கள் பார்க்கலாம் இந்த நடைமுறையானது இணையத்தினை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் வாடிக்கையாளரிடம் இருந்து வணிகத்துக்கு என நாங்கள் சொல்லலாம் அடுத்த நாங்கள் பார்க்கலாம் வணிகத்திலிருந்து ஒரு ஊழியர் வணிகத்திலிருந்து ஊழியருக்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வணிகமானது தனது ஊழியர்களுக்காக மாத்திரம் இந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் இணையத்தினை பயன்படுத்தி அதனை நாங்கள் சொல்லலாம் வணிகத்திலிருந்து ஊழியருக்கு என்று நாங்கள் சொல்லலாம் அடுத்த ஒரு நடைமுறை நாங்கள் சொல்லலாம் அரசாங்கத்திடமிருந்து வாடிக்கையாளருக்கு அதன்னது அரசாங்கத்திடமிருந்து வாடிக்கையாளருக்கு அப்படி என்று கேட்டால் ஒரு அரசாங்கமானது இணையத்தினூடாக வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளினை வழங்குதல் நாங்கள் இதற்கு நிறைய இணையதளங்களினை உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் உதாரணம் இணையதளத்தினை பயன்படுத்தி வரிகளை கட்டுதல் தங்களது வாகனங்களை பதிவு கொடுப்பனவுகளை மேற்கொள்ளுதல் போன்ற செயற்பாடுகளை அரசுக்கு அரசு தனது மக்கள் இலகுவாக இந்த நடைமுறைகளை பின்பற்ற வழங்குகின்ற அந்த சேவைகளினை அரசாங்கத்திடமிருந்து வாடிக்கையாளருக்கு என நாங்கள் சொல்லலாம் இனி நாங்கள் சில இதில் பயன்படுத்தப்படுகின்ற சில முக்கியமான பதங்களினுடைய விவரங்களை நாங்கள் பார்ப்போம் இதில் முதலாவது நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் நிகழ்நேர சேவை வழங்குனர் ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் நிகழ்நேர சர்வீஸ் ப்ரொவைடர் என்று சொல்லக்கூடியது எந்த ஒரு நிறுவனம் அல்லது கம்பெனி அல்லது ஒரு குழு இந்த இணையதளங்களினை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதனை நாங்கள் சொல்லலாம் நிகழ்நேர சேவை வழங்குனர் உதாரணம் எந்த ஒரு இணையதளத்தினை நாங்கள் அணுகுவதன் மூலமாக மின்னஞ்சல் செய்தி சேவை பொழுதுபோக்கு அம்சங்கள் தேடல் பொறி இணைய வர்த்தகம் இலத்திரனியல் நிதி சேவை இலத்திரனியல் அரச கர்மம் என பல்வேறுபட்ட சேவைகளையும் ஒரு இணையதளம் அல்லது நிறுவனம் எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதனை நாங்கள் சொல்லலாம் ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் நிகழ்நேர சேவை வழங்குனர் என நாங்கள் சொல்லலாம் இந்த நிகழ்நேர சேவை வழங்குனர் என்று சொல்லக்கூடிய இந்த பதம் ஆனது நிகழ்நேர சேவை வழங்குனர் என்று சொல்லக்கூடிய பதம் ஆனது இதற்கு பொருந்தக்கூடிய நிறுவனங்களாக நாங்கள் யாகுவை கூகுளினை ஏஓஎல்லினை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் இது எதனை குறிக்கின்றது என்று கேட்டால் இப்பொழுது நாங்கள் இங்கு எடுத்துக்கொள்ளலாம் யாகுவினை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யாகு இணையதளம் இந்த இணையதளத்தை நீங்கள் ஒரு தரம் சென்றடைவீர்களாக இருந்தால் இதில் மெயில் மெயில் சேவையினை நீங்கள் பார்க்கலாம் நியூஸினை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் நிதி விவரங்களை அடைந்து கொள்ளலாம் விளையாட்டு செய்தியினை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் அதே நேரம் அமெரிக்காவுடைய எலெக்ஷன் தொடர்பான விவரங்களை என்டர்டைன்மெண்ட் ஷாப்பிங் மோ என்பதை நான் கிளிக் செய்தால் இது இந்த யாகு டாட் காம் என்று சொல்லக்கூடிய இணையதளம் எவ்வாறான ப்ரொடக்ட் அண்ட் சேவை எங்களுக்கு வழங்குகின்றது என்பது இங்கு காட்சிப்படுத்தப்படும் ஆகவே இவ்வாறான சேவைகளினை கரன்சி கன்வெர்டர் மை சேனல் வெதர் யாகு மெயில் பர்சனல் ஃபினான்ஸ் ஆர்டிக்கல் சர்ச் செக்யூரிட்டி சென்டர் இவ் என்டர்டைன்மெண்ட் டவுன்லோட்ஸ் டிவலப்பர் நெட்ஒர்க் இவ்வாறு இந்த யாகு டாட் காம் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளமானது எங்களுக்கு ஒரே இடத்தில் பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த கூகுள் இந்த கூகுளுக்கு நாங்கள் இங்கு வருவமாக இருந்தால் இந்த இடத்தில் கூகுள் ஆப்ஸ் என்பதை நாங்கள் கிளிக் செய்தால் இந்த இடத்தில் இந்த கூகுளினால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு சேவைகளை நீங்கள் பார்க்கலாம் இது மோ ஃப்ரம் கூகுள் என்பதை நான் இங்கு கிளிக் செய்தால் கூகுளால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகளானது இங்கு காட்சிப்படுத்தப்படும் ஆகவே
கூகுள் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தினை நாங்கள் செல்வோமாக இருந்தால் சர்ச், டிரான்ஸ்லேட், குரோம் இவ்வாறு பல்வேறுபட்ட சேவைகள் எங்களுக்கு கூகுளினால் வழங்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கூகுளை நாங்கள் சொல்லுவோம் இந்த ஒன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஏஓஎல், ஏஓஎல் இணையதளத்தை நீங்கள் சென்றடைவீர்களாக இருந்தால் ஏஓஎல்லும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெதர், அதே போல மெயில், நியூஸ், என்டர்டைன்மெண்ட், ஃபினான்ஸ், லைஃப் ஸ்டைல், வீடியோ, கேம்ஸ் என்று சொல்லி பல்வேறுபட்ட சேவைகளை ஏஓஎல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறுவனம் இணையதளம் எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் நிகழ்நேர சேவை வழங்குனர் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்து நாங்கள் வலை வாசல் என்று கேட்டால் எந்த இணையதளம் அவ்வாறான சேவைகளை ஒன்றிணைத்து வழங்குகின்றதோ அந்த இணையதளத்தை நாங்கள் சொல்லுவோம் வெப் போர்ட்டல் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த உதாரணத்தில் இது ஏஓஎல் டாட் காம், கூகுள் டாட் காம், எம்எஸ்என் டாட் காம், யாகு டாட் காம் என இது வர வேண்டும். இங்கு நிகழ்நேர சேவை வழங்குனருக்கு எந்த நிறுவனம், யாகு நிறுவனம், எந்த நிறுவனம், கூகுள் நிறுவனம், எந்த நிறுவனம், ஏஓஎல் நிறுவனம் என்று சொல்லக்கூடியது வரலாம். ஆனால் வலைவாசலுக்கு நாங்கள் கட்டாயம் ஏஓஎல் டாட் காம், கூகுள் டாட் காம், எம்எஸ்என் டாட் காம், யாகு டாட் காம். அப்ப வலைவாசல் என்று கேட்டால் எந்த இணையதளம் இந்த பல்வேறுபட்ட வித்தியாசமான விடயத்தனங்களை அல்லது சேவைகளினை இணைத்து வழங்குகின்றதோ அந்த இணையதளமே வலைவாசல் எனப்படும். அந்த சேவையினை வழங்கக்கூடிய நிறுவனங்களை நிகழ்நேர சேவை வழங்குனர் என நாங்கள் சொல்லுவோம். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த பேர் அளவிலான கொம்யூனிட்டி. பேர் அளவிலான கொம்யூனிட்டி என்று சொல்லக்கூடியதை நாங்கள் சொல்லுவோம். இது புவியியல் அல்லது அரசியல் எல்லைகள் கடந்து பொதுவான நோக்கின் அடிப்படையில் தங்களுக்கிடையில் இணைந்து தொடர்பாடல்களை மேற்கொள்வதாக இருக்கக்கூடிய ஒரு சமூக குழுவை நாங்கள் சொல்லுவோம் பேரளவிலான சமூகம் என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணம் இப்ப நாங்கள் ஐந்து பேர் இணைந்து ஒரு அரசியல் சம்பந்தமாக நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்போம். இரண்டு பேருக்கு அது பிடிக்காமல் தள்ளி இருந்து வேறு கதைகளை கதைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த ஐந்து பேரை நாங்கள் ஒரு பொது நோக்கத்திற்காக இணை, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இணைந்து தங்களுக்கிடையே உரையாடல்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் என நாங்கள் சொல்லலாம். இவ்வாறு அது எங்களுக்கு நன்காக அறிமுகமான அந்த ஐந்து பேராக இவர்கள் இருப்பர். ஆனால் இங்கு பேரளவிலான சமூகம் என்று சொல்லக்கூடியது இவர்கள் பௌதிக ரீதியாக தங்களுடன் தொடர்பை கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தினை அல்லது பொதுவான விடயங்களை தங்களுடைய பகிர்ந்து கொள்வதற்காக இவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பார்கள். உதாரணம் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் உள்ள குழுக்களை சொல்லலாம், அதே போல ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய பேஜஸ்களை, குரூப்புகளை நாங்கள் சொல்லலாம். உதாரணம் இப்பொழுது நான் இந்த ஃபேஸ்புக் பேஜஸுக்கு வருகின்றேன். ஃபேஸ்புக் பேஜஸ் என்று சொல்லக்கூடியது இந்த பொதுவான விடயங்களை தங்களுடைய பகிர்ந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வலைப்பக்கமாக இருக்கும். உதாரணம் இது நான் ரன் பண்ணுகின்ற ஒரு வெப் பேஜஸ், இது ஓஎல் என் ஏஎல் ஐசிடி என்று சொல்லக்கூடியது. இந்த ஓஎல் ஏஎல் ஐசிடியினை பின்பற்றக்கூடிய அல்லது இதனை பார்ப்பதற்காக உள்ள இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு 1655 ஃபாலோவர்ஸ் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் யாவரும் அந்த குறித்த நோக்கத்தை அந்த ஓஎல்ஏல் ஐசிடி தொடர்பான விடயங்களை தங்களுக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே போல லேர்ன் பை செல்ஃப் டாட் காம், இதில் 1239 ஃபாலோவர்ஸ் இணைந்து தங்களுக்கிடையே அந்த பொதுவான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக உள்ளவர்களாக இருப்பார்கள். இதே போல நாங்கள் இங்கு பார்க்கலாம் இந்த குரூப்ஸ், பேஜஸ் குரூப்ஸ், இந்த என்று சொல்லக்கூடிய இந்த பேரளவு சமூகங்கள் ஃபேஸ்புக்கில் காணப்படுகின்றது. இங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓஎல்ஏஎல் ஐசிடி கிரேட் 1 to 13 இருக்கக்கூடிய குரூப்ஸ். அதே போல இங்கு இன்னும் நிறைய குரூப்ஸுகள் இங்கு காணப்படுகின்றது. அது ஆஸ்க் யூர் டவுட் ஆன் மெடிசின், பிஎன்சியூஓஇ, லங்கா பேலியோ சப்போர்ட், அல்லஸ்ரக் யூனியன், ஸ்ரீலங்கா எக்ஸ்பர்ட் ஃபோரம், ட்ரீம் ஃபிளையா ஃபோட்டோகிராஃபி, எஸ்டிகே டெக்னாலஜி என்று சொல்லி வித்தியாசமான குரூப்புகள் இங்கு காணப்படுகின்றது. இந்த குரூப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கிடையே அந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் ஒரு ஒருமித்த கருத்துடன் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது உலகில் எந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் இந்த குரூப்பில் இணைந்து தங்களுடைய தகவல்களை பகிரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால்
அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த பேரழிவான சேமிப்பு முன்னரங்குகள். இதை நாங்கள் சொல்வோம் வேர்ச்சுவல் ஸ்டோஃப்ரன்ட். இங்கு இந்த பொருட்கள் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள், பொருட்கள் தொடர்பான விடயங்கள் ஒரு காட்சி திரையில் இங்கு காட்சிப்படுத்தப்படும். இந்த காட்சி திரையில் தோன்றக்கூடிய பொருட்களில் கியூஆர் கோட் அங்கு காட்டப்படும். அந்த கியூஆர் கோடுகளினை நாங்கள் ஸ்கேன் பண்ணுவதன் மூலமாக அந்த பொருட்களுக்கான கட்டளை வழங்க முடியும். அப்பொருட்கள் அவர்களது வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இனி நாங்கள் பின்வரும் இணையதளத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த செயற்பாடுகளினை நாங்கள் பின்வருமாறு இங்கு நீங்கள் பார்க்கலாம். இது சாதாரணமாக ஒரு இணையதளத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் சேவைகள் கொள்வனவு செய்யப்படுவதனை இது எங்களுக்கு காட்டும். நாங்கள் பொருட்களை தேடிச் சென்று அதனை நாங்கள் கொள்வனவு செய்து கெசியரிடம் எடுத்துக்கு வந்து கொடுப்பதன் ஊடாக அந்த பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும். இங்கு ஸ்டோஃப் ரன் தயார் செய்யப்படுகின்றது. பொருட்கள் ஒரு ஸ்கிரீனில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. இங்கு நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு பொருளின் இடத்தும் கியூஆர் கோட் வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அடியே அல்லது ஒரு மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களில் இது எவ்வாறு வைக்கப்பட்டிருக்கும். இங்கு அந்த பொருட்களில் உள்ள கியூஆர் கோடினை அவர் ஸ்கேன் பண்ணுவதன் ஊடாக அதற்கான கட்டளை வழங்கப்படும். அந்த கட்டளை வழங்கியதும் அதற்கான பணத்தினையும் அவர் செலுத்துவார். அந்த பொருள் ஆனது அந்த நிறுவனத்தினால் அவர் சொல்லுகின்ற அட்ரஸுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வழங்கப்படும். ஆகவே கட்டளையிட்டு பொதி செய்யப்படுகின்றது. இது பொதி செய்யப்பட்டு அவரது வீட்டுக்கு இது வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த செயற்பாட்டினை நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் இந்த ஸ்டோஃப்ரன் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்த நாங்கள் சொல்லலாம் இந்த தகவல் தரகர்கள், இன்ஃபர்மேஷன் தரகர்கள். இப்ப பல்வேறுபட்ட நிறுவனங்கள் தமது தேவைகளுக்காக வேண்டி, ஆய்வுகளுக்காக வேண்டி தகவல்கள் இவர்களுக்கு தேவைப்படுமானால் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இவர்களுக்கு நேரத்தினை செலவழிப்பது கடினமாக இருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த தகவல்களை பெற்றுத்தருவதற்காக வேண்டி இவர்கள் தகவல் தரகர்களிடம் தங்களது தேவைப்பாடுகளை வழங்குவார்கள். அவர்கள் இணையதளம், விசேடத்துவமிக்க தரவுத்தளம், புத்தகம், சீடி டிவிடிகளிலிருந்து இவர்களுக்கு தேவையான தகவல்களை ஆய்வு செய்து வழங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் நிகழ்நேர சந்தை நிலையம். நிகழ்நேர சந்தை நிலையம் என்று கேட்டால் இது ஒரு இலத்திரனியல் வர்த்தகத்தினை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு இணையதளமாக இதை நாங்கள் சொல்லலாம். இந்த இணையதளத்தில் எங்களுக்கு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். 24 மணித்தியாலங்களும் நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கு கிரெடிட் கார்டு மூலமாக இங்கு பரிமாற்றுகள் அல்லது ஏனைய இலத்திரனியல் பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி பொருட்கள் இங்கு பரிமாற்றப்படக்கூடியதாக இருக்கும். இங்கு நாங்கள் ஒரு விடயத்தினை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். வேர்ச்சுவல் பேரளவு சேமிப்பு முன்னரங்குகளும் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸும் உண்டாண்டு கட்டல் இல்லை. இது ஒரு குறித்த இடங்களில் ஸ்கிரீனில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதனூடாக நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்வோம். இது இணையதளத்தின் ஊடாக எந்த இடத்திலும் ஆன்லைன் சந்தை நிலையங்களை அணுகி நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் இந்த உள்ளடக்க வழங்குனர், இவரை நாங்கள் சொல்வோம் கண்டென்ட் ப்ரொவைடர். நாங்கள் ஒரு செய்திகளை வழங்கக்கூடிய ஒரு இணையதளத்தினை நாங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அந்த இணையதளத்திற்கு செய்திகளை வழங்குவதற்காக வேண்டி, செய்திகளை போடுவதற்காக வேண்டி எங்களிடம் ரிப்போர்ட்டர்கள் இல்லாத நிலை காணப்படுகின்ற பொழுது எங்களது அவ்வாறான தகவல்களை வழங்குவ உள்ளடக்க வழங்குனர்கள் அவ்வாறான செய்தி நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது வழங்குவதற்காக உள்ள அந்த நிறுவனங்களை நாங்கள் சொல்வோம் உள்ளடக்க வழங்குனர் என்று நாங்கள் சொல்வோம். இது இவ்விடயங்கள் நிறைய எங்களுடைய தேவைகளை பொறுத்து வேறுபடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வழங்கக்கூடியது செய்திகள் தொடர்பான விடயங்களாக இருந்தால், எங்களுடைய இணையதளம் செய்திகள் சார்ந்தவர்களாக இருந்தால் இவர்களால் வழங்கப்படுகின்ற உள்ளடக்கமானது செய்திகளாகவும் அல்லது பொழுதுபோக்கு கட்டுரைகளாக அல்லது கதைகளாக இவர்கள் எங்களுக்கு உள்ளடக்கங்களை எங்களது இணையதளத்திற்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் இங்கு இந்த பண கொடுப்பனவு முறைகள். அப்ப இணையத்தில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த பொருட்கள் சேவைகளுக்கான படம் என்ன அடிப்படையில் அங்கு மேற்கொள்ளப்படும் என்று கேட்டால் அதுல ஒன்று நாங்கள் சொல்லலாம் விநியோகத்தில் காசு. இதை நாங்கள் சொல்லுவோம் ஆன் டெலிவரி. ஆன் டெலிவரி என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆன்லைனில் கட்டளைகளை வழங்குவோம். கட்டளைகளை வழங்கியதும் அந்த நிறுவனம் எங்களை நாடி பொருட்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள்.
அவை பொருள் கிடைத்ததும் நாங்கள் அதற்கான பணத்தினை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் சொல்வோம் என்று கேட்டால் இந்த விநியோகத்தில் காசு. ஆகவே எங்களுக்கு எப்ப டெலிவரி வழங்கப்படுகின்றதோ அப்பொழுது நாங்கள் காசு கொடுக்கக்கூடியதாக இருத்தலை விநியோகத்தில் காசு என நாங்கள் சொல்வோம். இரண்டாவது நாங்கள் பார்த்தோம் அந்த பண கொடுப்புணவு நுழைவாயில். அந்த பண கொடுப்புணவு நுழைவாயில் நாங்கள் அந்த teras.comஇல் அந்த காசினை நாங்கள் கட்ட சென்ற இடத்தினை நாங்கள் சொல்வோம். அங்கு கிரெடிட் கார்டு மூலமாக டெபிட் கார்டு மூலமாக எங்களுடைய பொருட்களுக்கான நாங்கள் பணத்தினை வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்த்தா மூன்றாம் நபர் முறைகள், உதாரணம் பேபேல். பேபேல் என்று சொல்லக்கூடியது இந்த பண கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக உள்ள இந்த இணையதளங்களாக நிறுவனங்களாக இருக்கும். அந்த நிறுவனங்களில் நாங்கள் எங்களினை பதிவு செய்து எங்களது பணத்தினை நாங்கள் அதில் வைத்திருப்போம். எந்த நிறுவனத்துடன் நாங்கள் இணைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோமோ அந்த நிறுவனத்திற்கு அந்த கணக்கினை பயன்படுத்தி நாங்கள் பணத்தினை செலுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பேமெண்ட் கேட்வேக்கும் பேபேலுக்கும் இடையில் எங்களுக்கு வேறுபாடு அல்லது நன்மைகள் இருக்கின்றதா என்று கேட்டால் ஓம், அந்த பேமெண்ட் கேட்வே ஊடாக நாங்கள் கொள்வனவுகளை மேற்கொண்ட பொழுது நாங்கள் 10 இணையதளங்களில் பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டுமாக இருந்தால் 10 இணையதளங்களிலும் எங்களது தனிப்பட்ட தகவல்களை, கிரெடிட் கார்டு டீட்டெயில்களை, எங்களது பெயர் முகவரி மெயிலிங் அட்ரஸ்களை நாங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கார்டு இலக்கம், எக்ஸ்பயர் டேட் போன்ற விவரங்களினை நாங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதனால் எங்களது தனிப்பட்ட தகவலுக்கு பாதுகாப்பான நிலைமை ஒன்று அங்கு இல்லை. ஆனால் மூன்றாம் நபர் முறைமை பேபேல் போன்றவற்றினூடாக நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய விளைகின்ற பொழுது அவர்கள் இந்த எங்களது தனிப்பட்ட தகவல்களை அங்கு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிறுவனமே எங்களது பணத்தினை செலுத்தி அதனுடைய தகவல்களை அவர் கையாளக்கூடியதாக இருக்கும். அவை எங்கு எங்களது தனிப்பட்ட தகவல்கள் பேபேலில் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்த நன்மையினை நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் பேபேல் ஆனது எங்களுக்கு பொருள் கிடைத்த பின்பே பணத்தினை செலுத்துவதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். நாலாவது முறையை நாங்கள் சொல்லலாம் இந்த மெய் நிகர் நாணயங்கள். இதனை நாங்கள் சொல்வோம் பிட்கோயின், லைட் கோயின், ஏத்தரியம் அண்ட் ZKS என்று சொல்லக்கூடிய இந்த இணையத்தில் பரிமாற்றப்படுகின்ற நாணயங்களை நாங்கள் சொல்லலாம். இங்கு நாணயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய பணத்தாளை போல 5000, 1000 தாள்கள் அல்ல, அதே போல கிரெடிட் கார்டுகளைப் போல அட்டைகளும் அல்ல. பிட்கோயின் என்று சொல்லக்கூடியது இலகுவாக உடைக்கப்பட முடியாத, இலகுவாக கண்டறிய முடியாத ஒரு குறி ஆகும். இந்த குறி ஆனது நாங்கள் இதனை விற்பனை செய்யக்கூடிய நிறைய நிறுவனங்கள் காணப்படுகின்றது. இந்த நிறுவனங்களிடமிருந்து இந்த பிட்கோயின்களை நாங்கள் கொள்வனவு செய்தால் சில இணையதளங்கள் எங்களுடைய பண கொடுக்கல் வாங்கல்களுக்கு, கிரெடிட் கார்டு பேபேல் போன்ற சேவைகளுக்கு மேலதிகமாக இந்த மெய்நிகர் நாணயங்களை பயன்படுத்தியும் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வசதிகளை செய்கின்றது. ஆகவே இந்த இணைய பரிமாற்றின் போது நாங்கள் பண கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்காக இந்த 4 முறைகளையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி எங்களுடைய வணிக நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்காக வேண்டி இதனால் வழங்கப்படுகின்ற சேவைகளாக பின்வருவனவற்றை நாங்கள் சொல்லலாம். இவரை சொல்வோம் முன்முகப்பில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என நாங்கள் சொல்லலாம். இதில் நாங்கள் ஒன்று நாங்கள் சொல்லலாம் இலத்திரனியல் சந்தைப்படுத்தல். இலத்திரனியல் சந்தைப்படுத்தல் என்று சொல்லக்கூடியது எங்களது இணையதளங்களினை பயன்படுத்தி தொடரா சந்தை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருத்தலை நாங்கள் இதனை சொல்லுவோம். இலத்திரனியல் சந்தைப்படுத்தல் என்பது வலைத்தள சந்தைப்படுத்தல், இணைய சந்தைப்படுத்தல், அதே போல தொடரா சந்தைப்படுத்தல் எனவும் அறியப்படும். அதனது இலத்திரனியல் சந்தைப்படுத்தல் அப்படி என்று கேட்டால் நாங்கள் மின்னஞ்சல்களை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பொருள் தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் சிறப்பு மின்னஞ்சல்களை அனுப்பக்கூடியதாகவும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுடன் இடைத்தொடர்பாளர்களை மேற்கொள்ளக்கூடியதாகவும் எங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்தக்கூடியதாகவும் இருத்தலை நாங்கள் சொல்லுவோம் இலத்திரனியல் சந்தைப்படுத்தல். ஆகவே இங்கு பொருட்கள் சேவைகளுக்கான பரிமாற்றுகளானது நாங்கள் இதனை நாங்கள் சொல்லக்கொள்ள சொல்லலாம் இந்த எங்களது பகுதிகளில் அந்த பிறநாட்களில் எங்களது பெண்கள் இந்த உடுப்புகளுக்கான கட்டைகளை ஃபேஸ்புக்கில்,
இந்த வாட்ஸ்அப்பில் குழுக்களில் வரக்கூடிய அந்த ஃபோட்டோக்களை பார்த்து அந்த பொருட்களுக்கான கட்டளைகளை வழங்குவதையெல்லாம் நாங்கள் இலத்திரனியல் சந்தைப்படுத்தல் என நாங்கள் சொல்லலாம். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் இந்த செல்லிட சந்தைப்படுத்தல். செல்லிட சந்தைப்படுத்தல் என்று சொல்லக்கூடியது இந்த சூட்டிகை தொலைபேசிகள் மற்றும் எங்களது பிற காவி செல்லத்தக்க கருவிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற வணிகத்தினை நாங்கள் செல்லிட சந்தைப்படுத்தல் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த சந்தைப்படுத்தலுக்கு எங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு கேட்டால் இங்க நாங்கள் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக மின்னஞ்சல்களை, எஸ்எம்எஸ்களை, எம்எம்எஸ்களை, ஃபேஸ்புக்குகளை, வைபர், வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்களை பயன்படுத்தி எங்களது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதே போல இங்கு விளம்பரங்களை இப்போ எந்த ஏரியாவுக்கு நாங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று அந்த குறித்த ஏரியாவினை குறிப்பிட்டு எங்களது பொருட்களை நாங்கள் விளம்பரம் செய்யக்கூடிய வசதி இதனூடாக வழங்கப்படுகின்றது. உதாரணம், இப்பொழுது நான் இந்த இணையதளத்தினை ஓஎல்ஏஎல் ஐசிடியினை நான் விளம்பரப்படுத்த வேண்டும், இது ஒரு வர்த்தக நிறுவனமாக எடுத்துக்கொண்டு இதனை நாங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும் என நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏனெனில் விளம்பரப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ப்ரொமோ என்று சொல்லக்கூடிய இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுகின்றேன். அப்போ இந்த வணிகத்தினை நான் ப்ரொமோ பண்ண வேண்டும். இப்பொழுது ப்ரொமோட் யுவர் பேஜ், நான் இந்த பேஜினை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகின்றேன். ப்ரொமோட் யுவர் பேஜ், இப்பொழுது அட் கிரியேட், இந்த அட்டானது எல்பிஎஸ் லேர்ன் பை செல்ஃப் என்று சொல்லக்கூடிய அட்டானது, இது இப்பொழுது ஃபேஸ்புக்கினால் காட்சிப்படுத்தப்பட போகின்றது. யாருக்கு காட்சிப்படுத்தப் போகின்றது என்பதை நான் வரையறை செய்ய முடியும். இங்கே நான் சொல்லலாம், இதில் ஆடியன்ஸ் டீட்டெயில், லொக்கேஷன் லிவ்ஸ் இன் ஸ்ரீலங்கா, ஏஜ் 15 தொடக்கம், 65க்குள்ள இருக்கக்கூடிய ஆக்களா, அல்லது நான் எவ்வாறான ஆக்களுக்கு, இதை நான் சொல்ல போகிறேன், ஏஜ் குரூப் வந்துட்டு அந்த ஒரு 30க்கு உட்பட்டாக்கள், 27க்கு உட்பட்டாக்கள். லொக்கேஷன் எங்க இடம் என்று கேட்டால் நான் இடங்களை இப்பொழுது தெரிவு செய்ய வேண்டும். அப்போ நான் இது பெட்டிக்குளம், அப்போ நான் லொக்கேஷன் கொடுக்கிறேன், என்னது கல்முனை. இப்போ நான் லொக்கேஷன் கொடுக்கின்றேன், கோமா நிந்தவூர், இங்கே நான் நிந்தவூர். அதே போல நான் களம்பை சேர்ந்த ஆக்களையும் இதுக்கு உள்ளடக்க வேண்டும், களம். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், நான் என்ற அந்த பொருளினை நான் விளம்பரம் செய்ய போகின்றேன். யாருக்கு? கல்முனை, நிந்தவூர், களம்பு. இப்பொழுது அந்த குறிப்பிட்ட வயது, குறிப்பிட்ட பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு நான் விளம்பரங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இதனையும் நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால், இந்த செல்லிட சந்தைப்படுத்தல் புவியியல் இடம் சார்ந்து சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருத்தலை நாங்கள் செல்லிட சந்தைப்படுத்தல இடம் சார்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற விளம்பரங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்த நாங்கள் பார்க்கலாம், இந்த பெரிய வணிக நிறுவனங்கள் ஆப்ஸ்களை பயன்படுத்தி இந்த பொருட்கள் சேவைகளினை, அவர்களது பொருட்கள் வங்கி நடவடிக்கைகளினை அல்லது அவர்களது செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருத்தலை நாங்கள் அடுத்ததுக்கு சொல்லலாம். உதாரணம், இந்த வங்கிகள், காப்புறுதி நிறுவனங்கள் அவங்களோட ஆப்ஸுகளினூடாக வாடிக்கையாளர்கள் அவர்களது சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வசதிகளை செய்வதை நாங்கள் சொல்லலாம். அடுத்த நாங்கள் பார்க்கலாம், இந்த மொபைல் போன்களில் தோன்றக்கூடிய விசேட விளம்பரங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த விளம்பரங்களை அட் மொப் என்று நாங்கள் சொல்லுவோம், ஐ அட் என்று சொல்லக்கூடிய விளம்பர நிறுவனங்கள். இது கூகுள், ஆப்பிள் நிறுவனங்களினால் வழங்கப்படுகின்ற இந்த அட்வர்டைஸ்மெண்ட்களாக காணப்படும். இதை நான் இங்கு நான் கொடுக்கின்றேன், அட் மொப் என்று சொல்லக்கூடியது, அட் மொப் என்று சொல்லக்கூடியது. இது கூகுள் நிறுவனத்தினால் மொபைல் போன்களில் காட்சிப்படுத்தப்படுகின்ற விளம்பரங்களாக இவை காணப்படும். ஆகவே ஸ்பெசிஃபிக்காக மொபைல் போன்களை பயன்படுத்துகின்ற அந்த வாடிக்கையாளர்களை, இன்று மிக அதிகளவான வாடிக்கையாளர் மொபைல் போன்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் இந்த மொபைல் போன்களில் தோன்றக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்களின் மூலமாக நாங்கள் எங்களது விளம்பரங்களை மலிவான விலைக்கு காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த செல்லிட சந்தைப்படுத்தல் மூலமாக நாங்கள் இவ்வாறான சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த தரவுத்தள சந்தைப்படுத்தல். அதென்னது தரவுத்தள சந்தைப்படுத்தல் அப்படி என்று கேட்டால், இப்பொழுது நாங்கள் ஒரு இணையதளத்தினை விசிட் பண்ணுகின்றோம், ஒரு இணையதளத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம், இணையதளத்தில் நாங்கள் பொருட்களை தேடுகின்றோம், இணையதளத்தில் நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்கின்றோம். இவ்வாறான எங்களது தனிப்பட்ட தகவல்கள், எங்களது சர்ச்சிங், பொருட்கொள்வனவு, எதில் அதிக நேரம் நாங்கள் பொருட்களை இணையத்தில் தரித்திருந்து பார்க்கின்றோம், எந்த பொருள் வருமாக இருந்தால் நாங்கள் விரைவாக மூடிவிட்டு செல்லுகின்றோம் போன்ற எங்களது
அந்த இணைய உலாவுதல் பாங்கு போன்ற தரவுகளை சேகரித்து வைத்திருந்து நாங்கள் எவ்வாறான பொருட்களில் அதிக விருப்பம் உடையவர்களாக இருக்கின்றோம் என்பதனை கண்டறிந்து எங்களுக்கு தனிப்பட அந்த சேவைகளை வழங்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் தொடர்பு கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு தரவுகளை ஆய்வு செய்யக்கூடிய முறைமையினை நாங்கள் சொல்லுவோம் தரவுத்தள சந்தைப்படுத்தல். ஆகவே இதனூடாக நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இணையதளத்தினை நாங்கள் எங்களது தரவுகளை வழங்குகின்ற பொழுது அல்லது இணையதளத்தில் நாங்கள் பொருட்களை தேடுகின்ற பொழுது அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளை தரித்திருந்து நாங்கள் கிளிக் பண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருளை உடன் க்ளோஸ் பண்ணுகின்ற பொழுது எங்களது சகல நடத்தைகளும் இணையத்தில் இருக்கக்கூடிய அந்த முறைமையினால் அந்த இணையதளத்தினால் சேகரிக்கப்பட்டு எங்கள் தொடர்பாக அவர்கள் ஒரு தரவுத்தளத்தினை உருவாக்குவார்கள். இந்த வாடிக்கையாளர் என்ன பொருட்களில் அதிக விருப்பமுடையவராக இருக்கின்றார், இவர் இதற்கு முன் என்ன நிறுவனத்தின் என்ன பொருட்களை அதிகம் கொள்வனவு செய்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய விவரங்களினை இவர் சேகரிப்பதினூடாக எங்களுக்கு அந்த பொருட்களினை நேரடியாக அந்த நிறுவனம் தொடர்பு கொண்டு விற்பனை செய்வதற்கான விளம்பரங்களை காட்சிப்படுத்த இந்த தரவுத்தள சந்தைப்படுத்தல் உதவக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை நாங்கள் சொல்லலாம் தரவுத்தள சந்தைப்படுத்தல் என்று நாங்கள் சொல்லலாம். இனி நாங்கள் இந்த இலத்திரனியல் வணிகத்தின் நன்மைகளை நாங்கள் பார்க்கலாம். இது உற்பத்தி பொருட்கள் விரைவாக உலகம் பூராவும் அறிமுகப்படுத்தலாம், விளம்பர செலவு குறைவு, அதனோடு விரைவான சேவையினை வழங்க முடியும், சிறந்த விரைவான உலகம் தழுவிய வாடிக்கையாளர் சேவை, போட்டியாளர்களுக்கு சிறந்த போட்டியினை வழங்க முடியும் என பல்வேறுபட்ட இலத்திரனியல் வணிக நன்மைகளை நாங்கள் சொல்லலாம். அதே போல இலத்திரனியல் வணிகத்தின் தீமை என்று சொல்லக்குள்ள எல்லா இலத்திரனியல் வணிக இணையதளங்களையும் நம்ப முடியாது. ஏனென்று சொன்னால் சில இணையதள நிறுவனங்கள் எங்களை ஏமாற்றும் நோக்குடனும் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். எங்களது கடன் அட்டை விவரம் மற்றும் ஏனைய தனிப்பட்ட விவரங்கள் திருடப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரம் எல்லா பொருட்களையும் எங்களுக்கு கொள்வனவு செய்ய முடியாது. எனது வெடிபொருட்கள் விரைவாக பழுதடையக்கூடிய மற்றும் விலை கூடிய ஆபரணங்களை எங்களால் கொள்வனவு செய்ய முடியாது. ஆகவே இவ்வாறு இலத்திரனியல் வணிகத்தின் தீமைகளாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். இத்துடன் எங்களுக்கு இகாமர்ஸ் ஆனது முடிக்கப்படுகின்றது. இனி நீங்கள் இது தொடர்பான இந்த வீடியோவினை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக இந்த நோட்ஸையும் நீங்கள் ரிவர்ஸ் செய்வதன் மூலம் உங்களது பரீட்சைக்கு நீங்கள் தயாராகலாம்.